ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிசாவோட பிஸ்னஸ் அப்கிரேட் ஆயிருக்கு. என் பேர் சொன்னா அது தருத்தினியா? நிசா 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 பேர் சொன்னா நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி வா, என்னன்னு காமி, என்ன என்ன ஏதுன்னு சொல்லு. நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு குண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கோழி வாங்கிட்டு வந்தோம். இல்லை, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து குண்டு வாங்கினோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து கோழி வாங்கினோம். ஆனால் போன தடவை வாங்கினப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த தடவை குண்டு வந்து 400 ரூபாய்க்கு, 1400 ரூபாய்க்கு இந்த வாரம் குண்டு வாங்கினோம். இந்த இப்போ ஒரு குண்டு வந்து இறக்கியாச்சு, வீட்டில் ரெண்டு குண்டு வாங்கியாச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு குண்டு. ஓகேயா? அந்த கோழிக்கு ஒரு ஐடியா சொன்னாங்கள ஒருத்தவங்க, கமெண்ட் பண்ணி இந்த கம்பி வைக்க சொல்லி, அது சொல்லிடு. நாலு குஞ்சு வாங்கி விட்டோங்க, நல்லா தான் இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. நாலுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நாட்டுக்கோழி. இன்னொன்று, இந்த ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இடையில ஒரு கம்பியை சொருகி வைங்க, குச்சி குச்சி ஏறி விளையாட உட்கார நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஜோடியாக நாலு பேர் அப்படியே ஒன்றா வந்து உட்காந்து வரிசையாக வந்து உட்காந்துக்குதுங்க, சாப்பாடு திங்கம்மா. இப்போ ஒரு போன வாரம் இது ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த வாரத்துக்கு குண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து அந்த கோழி மேலே தள்ளி விட்டோம். இந்த வாரத்துக்கு வந்து கோழி வாங்கலை. என்னன்னா கூண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு வந்து கோழி வந்து கோழி வந்து சந்தையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும். கூண்டு வந்து நம்ம பெட் ஷாப்பில் வந்து வாங்குறது, அதனால் அது எப்போ வேணாலும் கூண்டு போய் வாங்கிக்கலாம். சொல்லி அந்த பெட் ஷாப் வீடியோ அடுத்தது வரும்னு சொல்லி. அந்த எந்த பெட் ஷாப்பில் நாங்கள் வந்து கூண்டு வாங்கினோமோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், பாருங்க. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து பாருங்க, இந்த கூண்டு இப்போ வாங்கிட்டு வந்ததுங்க, இது புது கூண்டு. அதே மாதிரி தான் கதை. இதே மாதிரி அடுத்த குண்டு வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆசையாக தான் இருக்கும். இது நாலு கோழி வாங்கிட்டு வந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நிசா வந்து $500 இருந்து இருக்குன்னாரு. எவ்வளோ பெரிய குண்டு வேணாலும் சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வாங்கியிருக்க வந்து 3x3 1500 ரூபா. போன தடவை 1500 ரூபா கொடுத்தா இந்த தடவை 1400 ரூபா. 1400. அவர் ஒன்றும் சொல்ல வரலாம் இல்லை, அவர் ஒன்றும் சொல்லலை. தியா பாட்டில் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை நினைக்கணும், நாளை மறுநாள் ஒரு 6 கோழி வாங்கி வந்தோம் நிசா விட போகிறோம். ரெண்டு இதில் 5, அதில் 5 பத்தா விடலாம். அதில் விடக்கூடாது, அது நல்லா பழகிருச்சு. வீடெல்லாம் திறந்து விட்டோம்னா வீட்டுக்கு வந்து அடைஞ்சிக்கும், ஆனால் இப்போ வாங்கிட்டு வர்ற கோழியை வந்து அடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு வாரம். ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா போன ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோம், நாளை இதோட 5 நாள் ஆகுது. வெளியவே விடல, உள்ளே தான் விட்டு தீவனம் போட்டால். எதனால் அப்படின்னா, நம்ம இங்கேயே வளர்த்த கோழியாக இருந்தால் வளர்த்து கோழி வச்சு அடை வச்சு முட்டை வச்சு வளர்த்துருந்தோம்னா இங்கேயே கரெக்டாக அந்த அம்மா கோழி வந்து கூட்டிகிட்டு வந்துடும். நம்மள்ட்ட கோழி இல்லாத புதுசாக வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், அதனால் அது பழகட்டும். இதுதான் நம்ம வீடு, இதுதான் இங்கே தான் இத்தனை பேர்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் ஒரு வாரம் அப்படியே வந்து கூண்ட்லேயே போட்டு வச்சுருந்தோம். இப்போ கூண்ட்லேயே தான் போட்டு தீவனம்லாம் போட்டு தண்ணிலாம் வச்சு வச்சுருந்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து விட்டு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளை கழிச்சு நம்ம வந்து திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டுட்டு எப்படி பார்ப்போம், ஒரு நாளைக்கு திறந்து விட்டு பார்ப்போம். ஓடிடுச்சுன்னா அதோட அவுட்டு, வந்துருச்சுன்னா லக்கு. சரி பார்ப்போம் என்னான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நிசா கிட்ட கருங்கோழி சொன்னேன், பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டுறலாம், இல்லை கோழிக்கு அந்த வளையம் வாங்கி போட்டு விட்டுறலாம். நம்ம கோழி நாலு ஆஹா கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தியா இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லப்பர் பேண்ட் இந்த இதுக்கு தலைக்கு போடுமோ, லப்பர் பேண்ட் காலில் அந்த லப்பர் பேண்ட் இல்லை, இந்த புசு புசுன்னு இருக்கும்ல, புசு புசுன்னு ஒன்று லப்பர் பேண்ட் இருக்கும்ல, சும்மா போடுறது அந்த லப்பர் பேண்ட் வாங்கி கொத்தி கொத்தி அந்த பஞ்செல்லாம் எடுத்துருவேன். அதான் பொசு பொசுன்னு உள்ள லப்பர் பேண்ட் வாங்கி கொத்தாதான் கொத்தி அந்த பஞ்செல்லாம் எடுத்துருவேன். அது எடுத்துச்சுன்னா அப்புறம் லப்பர் பேண்ட் உருவிட்டு. நம்ம கோழி வீடியோ ஏற்கனவே போட்டோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு, எங்கள் கோழிக்கு அதுதான் போட்டு விட்ருக்கோம், பொசு பொசுன்னு லப்பர் பேண்டு, அது உங்கள் கலருக்குன்னு ஒரே கலராக போட்டு விட்ருங்க உங்கள் கோழிக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் போனா கண்டிப்பாக அந்த வந்து பேண்டு கிடைக்கும். அது பேர் பேண்டா, லப்பர் பேண்ட் இது பார்த்துருக்கேன். அந்த டப்பாவில் வந்து கலர் கலராக இத்தனை பேண்டாக இருக்கும், பொசு பொசுன்னு இருக்கும், ஒரே கலராக வாங்கி போட்டு வாங்குவோம். ஓகே, நாளை பொறுத்த நம்ம மச்ச மாதிரி அடையாளமாக இருக்கும். சரி, எங்கள் ஏரியாவில் வந்து எல்லார் வீட்லேயுமே கோழி இருக்குது, கோழி இல்லாத ஒரே வீடு எங்கள் வீடு மட்டும்தான், அதனால தான் வந்து வாங்கியிருக்கோம். பக்கத்தில் எங்கேயும் கோழி இருக்குது, அங்கே கோழி இருக்குது, அங்கே கோழி இருக்குது, இங்கே கோழி, எல்லா பக்கம் கோழி இருக்குது. எல்லா கோழியும் வந்து மேயும், மேய்ஞ்சிட்டு அதாவது அடைய போயிடும் கரெக்டாக, ஏன்னா அரிசி போட்டுருவாங்க கரெக்டாக அந்த 5 மணி 6 மணிங்கிறப்ப. சரி, இந்த ஒரு 5 நாளாக நீ கோழிக்கு என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்க? கோழி தீவனம் மட்டும், கோழி தீவனம், வெங்காயம், கீரை, கீரை பொன்னாங்கண்ணி கீரை, தண்ணி, மஞ்சள் போட்டு தண்ணி காலையில். இதே தான் நீ சார், ஏய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாடி புள்ள,
இதை போட்டோம்னா இதுதான் போட சொன்னாங்க. குட்டியா இருக்கும், அதை போடணும். ஆ, காலு பத்தாது. இதுல குட்டியா அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து வேண்டாம் போய் எடுத்துட்டு வரீங்க. ஆனா இது வந்து கால் வலிக்காது கோழிக்கு, இது கால் வலிக்காது. அப்படியே நல்லா நீட்டாக அப்படியே பெருசாகலாம் கூட அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து மூணு மூணு வந்து பெண், ஆ பொட்டக்கோழி வந்து ஜென்ஸ், ஒன்று வந்து சேவல். இப்போ அடுத்த தடவை வாங்க போயில ரெண்டு சேவல் நாலு பொட்டக்கோழி, ரெண்டு சேவல் நாலு பொட்டக்கோழி இதில் கொண்டாந்து விட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தடுத்து செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஆ அனானிசா, கடவுள் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக செய்வோம், சரியா? என்னோட ஆசை என்னென்னா புறா வளர்க்கணும், நிசா புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. புறா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்னன்னு தெரியல, வளர்க்கக்கூடாதுன்ட்டு. அதனால அப்படின்னா வந்து அது வந்து ஊ ஊன்னு ஒரு மாதிரி கத்தும், ரெண்டாவது வந்து ஐயோ ஐயோன்னு கத்தும், ஐயோ ஒரே ஒரே காலிலே தான் ரொம்ப நேரம் நிற்கும். அதனால அது வீணா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு. ஆ, அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ வரும் பாருங்க. கூண்டு வாங்கின கடையில் சண்டை புறா, ஒரு புறா 10,000 ரூபா, எவ்வளவு அந்த இது வந்து நிறைய புறா இருக்கு. நம்ம இப்போ வந்து கூண்டு வாங்க போன கடை என்னன்னா முக்காவாசி அது வந்து புறா கடை தான். கடை தான் புறா, வெறும் வளர்க்க 400 ரூபாய்க்கும் புறா இருக்கு, கொண்ட புறா இருக்கு, மாட புறா இருக்கு, நிறைய புறா இருந்து சண்டை புறாலாம் இருந்துச்சு. ஆமா, நிறைய புறா இருந்துச்சு, ஆனால் நாங்கள் வாங்கல. நிறைய புறா, பப்பீஸ், நாய் நாய் அப்புறம் எல்லாமே இருந்துச்சு. ஓகே, வேற என்னானிசா, வேற என்ன ஞாயிற்றுக்கிழமை? சரி, இதுக்கு நாளைக்கு அண்ணன் தானே என்ன கொடுக்கலாம், என்ன இதுன்னு கமெண்ட் பண்ண சொல்லு. நாளைக்கு வந்து ஜூஸ், என்ன ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நன்னாரி சர்பத்து கொடுத்தாச்சு, கொண்டே கொடுத்தாச்சு, ரெட் கலர் நன்னாரி சர்பத்து கொண்டே கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நாளைக்கு நான் வந்து ப்ராப்பராக செஞ்சேன். அதே மாதிரி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, எங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும். பிஸ்னஸ் கிடையாது, நிறைய கோழி வாங்கும். செல்வாக்கு என்ன ஆச்சுன்னா 100 கூண்டு வாங்கி 100 கூண்டுலயும் ஒரு 100 கோழியாவது வளர்க்கணும் அப்படின்ற. ஒரு கூண்டுக்கு 4 கோழி செல்வாவுடைய ஆசை. அதுக்கு நான் எல்லாமே கேட்டும் வச்சாச்சு. 4 கோழியா? அப்ப கோழி, இப்ப இது இந்த 4-3 பொட்டக்கோழி இருக்குல்ல, முட்டை வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வைக்கல அள்ளி போட்டு ஒரு கோழி மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கணும். சேவலையெல்லாம் விடக்கூடாது, அது டெய்லி முட்டை போட்டு அது டெய்லி இருக்கணும். குஞ்சு, அந்த கோழி தாய் கோழியும் குஞ்சும், சரியா? செல்வாக்கு வந்து 100 கூண்டு வாங்கி 100 கூண்டுலேயும் கோழி வளர்க்கணுன்றது ஆசை. ஸோ அந்த மாதிரி ஆசையெல்லாம் யாருக்காவது இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். செல்வா, இது நான் கடைசி கட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நான் முன்னாடியே செஞ்சுருக்கணும். நான் முன்னாடியே செய்யணும்னு நினச்சிருந்தேன்னா டக்குன்னு செஞ்சுருந்துருப்பேன், 100 கூண்டு வாங்கி 100 கோழி விட்றதுலாம். இப்போ சரி, இப்போ இனிமேல் செய்வோம், இனிமேல் ப்ராப்பராக செய்யலாம், சரியா? ப்ராப்பராக செய்வோம், இல்லை செய்கிறேன், நான் தான் செய்வேன். ஆ, அப்படி கிடையாது நிசா, நான் அந்த கோழி பி அல்றதெல்லாம் எனக்கெல்லாம் அருவறுப்பாக இருக்கும், அருவறுப்பாக இருக்கும். கோழி வாங்கணும்னு ஆசை வருமா, ஆனால் கோழி பி அல்லணுன்ற அசிங்கம் வருமா? எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் அப்பா செய்வாங்க, எங்கள் அப்பா செய்வார், எங்கள் அப்பா செய்வார், நிசா செய்யும். நம்ம வந்து ஒன்று செய்ய போறோம்னா அதை வந்து ப்ராப்பராக இறங்கிறணும். இதை என்னால் நான் செய்ய முடியும் அப்படின்றதுனால தான். ஏ, இன்னைக்கு மட்டும் கோழிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா இது 1500. ஏ, அது என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். பணம் என்னால் இப்போ 1500 ரூபா கூண்டு வாங்கினேன், பெட்ரோல் போயிட்டு வர்றதுக்கு 200 ரூபா, 1700 ரூபா, இந்த கோழி வாங்குறதுக்கு 500 ரூபா கையில் காசு இருக்கு. 1700 ஒரு 500 எவ்வளவு? 1000. இல்லை, அது செஞ்சு கொடுக்க முடியும் என்னால். அது இடையில கோழியை வேணா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் செய்யறேன். நிசாந்தி, எல்லாராலையும் எல்லா விஷயமும் செய்ய முடியாது, ஒரு சில பேரால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும், ஓகேயா? என்ன சொல்ல வேணா, ஒரு வேலையை செய்யறது அது பெருசு இல்லை, அந்த வேலையை முழுசா கரெக்டா. எனக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, இப்ப நானே பாத்துக்க முடியுமா? அந்த கோழிக்கு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு பக்குவமா கீரை வெட்டி போட்டாரு, ஆசையா இருந்துச்சு, வெங்காயம் வெட்டி போட்டாரு, அப்படியே அந்த தீவனம் எடுத்து வந்தது, தண்ணி எடுத்து ஊத்துனாரு, அப்படியே அதெல்லாம் கழுவினாரு. அடுத்த நாள் பார்த்தனா என்ன செய்வோம், கூண்டு வாங்கியாச்சுங்க. இப்போ அடுத்தது இன்னொரு குண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வருவோம். அது கடையில் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவும் நிசாவும் போய் குண்டி கொஞ்சம் நல்லா வந்து வளர்த்து
வாரத்துக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை கூண்டு வாங்குறது, ஞாயிற்றுக்கிழமை கோழி வாங்குறது. நீ தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பியா? தொடர்ந்து பண்ணதான் போறேன். சரி, பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு எதுவுமே ஆகாது. என்ன ஆகுது? இல்ல நிறைய வந்துருச்சு அப்படின்னா என்ன கேட்குறேன். நான் போய் கோயில் அங்கே என்ன கேட்டேன், சொந்த தொழில் நான் ஆரம்பிக்கவா செய்யவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. சரி, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிடா தாங்க, ஓகே பாய் சொல்லு. சரி, ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சிருவோம். சின்ன சின்ன முருகையா பாடுறியா? சரி, அந்த அருவி போல் பாடு. ஏய், அப்படியே வர. அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சின்ன அருவிக்கும் மீறி சுடுவாளே, தும்பிடு தும்பிடுது ஆயுசு நூறாக என்னோட பத்தி வச்சத்தாயே பாடுமை கண்ணோட பேசாமல் நாமே போவே. அடிக்கா காலம் அடிக்கா. சூப்பர், கை கூட. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லுங்க சார். பாய் சொல்லு.